ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம பேச போகிற படம் ஜி ஃபைவ்ல வெளியாகி இருக்கிற இனி உத்தரம்ங்கிற மலையாள படம். இனி உத்தரம்னா உத்தரம்னா ஆன்சர், ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங். இனி உத்தரம் மலையாள படம். இந்த படத்தினுடைய கதாநாயகி யார்னா அபர்ணா பாலமுரளி. அபர்ணா பாலமுரளி யார்னா இந்த சூரரை போற்றில் நடித்தாங்களா கதாநாயகி, அவங்க தான் இந்த படத்தினுடைய கதாநாயகி. இது என்ன மாதிரி ஜேர்னர், இட்ஸ் அ த்ரில்லர் மூவி, நல்லது அருமை நல்ல த்ரில்லர் மூவி. படத்தினுடைய கதை என்ன, வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். படம் ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் இங்கே அங்கே ஏதோ அரசியல்வாதி பற்றி வர்றாரு, அவர் போகிறேன் நான் ஃபாரின் போகிறேங்கிறாரு, அந்த எஸ்பியை கூப்பிட்டு பேசுகிறாரு, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அவன் மேலே கொஞ்சம் அப்போ கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் வருது, நீ கொஞ்சம் பார்த்துக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவன், அந்த இன்ஸ்பெக்டரை பற்றி சொல்கிறார். அந்த இன்ஸ்பெக்டராக நடித்தவர் தான் கலாபவன் ஷாஜான்ட்டு. படத்தில் அவர் நடிப்பு தாங்க டாப், எப்படி நடிச்சிருக்கான் தெரியுங்களா மனுஷன். அந்த கலாபவன் அந்த நேமுக்கே அந்த உண்டானே அது அவங்களுக்கு தெரியும் அது என்னங்கிறது. கலாபவன் ஷாஜான் அவர் பேர், அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கார். அவர் தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டோம் பாவன் அப்படின்னு எஸ்பிகிட்ட இந்த அரசியல்வாதி சொல்லுவார். அவனால் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நீ தான் கிட்ட வந்து பார்த்துக்கவனே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்புறாரு. இதில் பியூட்டி என்ன தெரியுங்களா, அதில் அந்த எஸ்பி படம் முழுக்க தமிழில் தான் பேசுகிறார். ஸோ அதனால் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அவர் தமிழ்லேயே படம் முழுக்க பேசுகிறாரு, அப்பப்போ எங்காவது ஒரு 2-3 வாரம் தான் மலையாளத்தில் பேசுகிறார். படம் அப்படி இப்படி 10 நிமிஷம் அப்படி இங்கே எங்கே போகுது என்ன படம்னே தெரியல முதல் 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் கதாநாயகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே நுழையிறாங்க. எதுக்கு திடீர்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வராங்க, நம்ம பார்த்துனே பொழுது உள்ளே போயிருப்பான் ரைட் ரங்க எழுதிட்டப்போ வழக்கம் போல் நம்ம டிப்பிக்கல் கேரளா போலீஸ் ஸ்டேஷன். யாரை பார்க்கணும், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிருக்கார், சொல்ல என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லைல்லாம் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்கணும், ஒரே அடம் பண்ணோம், வேறு வழி இல்லாமல் அந்த எஸ்ஐ ஒருத்தர் இப்போ அவுட் ஆகி சொல்லுமா, அவன் இன்ஸ்பெக்டர் லேட் ஆகும், நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு. எதுக்கு என்ன கம்ப்ளைண்ட், அதை நகை காணுமா அது அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வேறு என்ன, நான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னும் அப்படி ஒரு ஜர்க்கு ஒன்று வரும். கொலை பண்ணிட்டியா அப்படி இப்போ நான் பார்த்தா இது பரிதாபமாக இருக்கும். இந்த அம்மா அவன் ஏதோ அதை பிசி ஒருத்தர் அவன் சொல்லுவான், சார் இந்த அம்மா நான் பார்த்தேன் சார், ஏற்கனவே மருந்து கடையில் அது மருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மருந்து என்ன மாதிரி மருந்துன்னா அந்த சைக்ரேட்டிஸ் டேப்லெட், அது கொஞ்சம் இது கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஃபீமேல் போல் இருக்குது சார். நான் அப்படி எவனும் கண்டுக்க மாட்டாங்க இந்த அம்மாவை. அப்போ உட்கார்ம இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் வந்தால் நீயே சொல்லிக்கொண்டுருவான். இன்ஸ்பெக்டர் வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடும், தகராறு பண்ணோம், நான் கொலை பண்ணிட்டேங்கிற நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு அப்படியே மொமெண்டம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். உண்மையிலே தான் இந்த அம்மா சொல்லுது போல் இருக்குது அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பிரச்சனை அப்படின்னு, யாரோ இந்த ஒரு லேடி வந்திருக்கு சார், நம்ம உங்ககிட்ட தான் பேசணுங்கிற, என்ன 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 வேணும் உனக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் இன்ஸ்பெக்டர், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். என்ன நான் ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு. கொலை பண்ணிட்டியா, எங்கே பண்ணியிருக்கேன், பாடி எங்கே, ஒரு இடத்துல புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்ல சொல்ல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நம்ப மாட்டாங்க இவங்க. அப்படியே ஒரு ஃபுல்லாக மீடியாவுக்கு விஷயம் போயிடும். அங்கே இப்போ பொலிட்டிஷன் ஒருத்தர் இருப்பான், அவன் ஏதோ இந்த விஷயத்தை கேள்விப்படுறான், ஏதோ கொலை பண்ணிச்சுன்னு பொம்பளை சொல்லுது, இவனை கேட்டால் இல்லைங்கிறாங்க இவங்க, போலீஸ் ஏதோ சொல்கிறாங்க, அவன்கிட்ட சொல்ல அவன் மீடியாட்ட சொல்ல கட கட கடகன்னு ஒரு நம்ம மக்கள் ஒரு 50-100 பேர் வந்துடுவாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிக்கும் போது, இல்லை இந்த அம்மா அதை கொலை பண்ணிட்டேன்னொன்னு கொஞ்சம் மென்டல் மாதிரி இருக்காங்க இந்த அம்மா, அதனால் நாங்கள் கன்சிடர் பண்ண முடியலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்லும், ஹீரோயின் சொல்லும், தட் இஸ் அபர்ணா பாலமுரளி, யார் நான் மென்டலா, ஐ எம் எ டாக்டர் அப்படின்னும். அப்போ தான் தூக்கி வாரி போடும் எல்லோரும், டாக்டரா என்ன எங்கே யாரை கொலை பண்ணீங்க, என்ன விஷயம், எங்கே கொலை பண்ணீங்க, அந்த இடத்த சொல்கிறேன்னு. சரி வாங்க போய் காட்டுறேன்னா காட்டுறேன் வாங்க அப்படின்னும். அப்போ படம் தூக்கி நிறுத்தோம் அப்படி மொமெண்டம். அதுக்கப்புறம் கரகரகரகரன் படம் ஓடும் பாருங்க, அதுதான் படம். ஏன் இந்த அம்மா யாரை கொலை பண்ணுச்சு அப்படின்னா போய் பார்ப்பாங்க, கொலை பண்ண இடத்துல பாடி இருந்ததா, என்ன இருந்தது, என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது, எதுக்காக இந்த அம்மா சொல்லுது, இதுதான் படம். இல்லை எதையும் நான் சொல்ல விரும்பப்படல உங்களுக்கு, ஏன்னா அது எது சொன்னாலும் அது ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ நீங்கள் பாருங்கள் எதுக்காக இந்த அம்மா சொல்லுது. நடுவில் ஓப்பனிங் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டூ இட் சீன்லாம் வரும், இந்த அம்மா அங்கே போவோம் இங்கே போவோம் ஏதோ செய்யும். நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒன்ஸ் உள்ளே என்ட்ர ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து படம் ஸ்டார்ட் ஆகிடும், முடிகிற வரைக்கும் தக்க தக்க தக்கன்னு படம் ஓடும். என்ன படத்தில் வந்து நிறைய லாஜிக் மீறல்கள் படத்தில் உண்டு, அன்ஆன்சர்டு குவஸ்டின்ஸ் நிறைய இருக்குது படத்தில். அதை கேள்வி கேட்டோம்னா படமே என்னங்க அது, இந்த கேள்விலாம் பதிலே இல்லையே அப்படின்னா அது மேலே பதில் இல்லை தான்,
அது என்ன கேள்வி என்ன பதில்ங்கிறது நீங்கள் பார்த்து உங்களுடைய பட்டறிவுங்க நான் விட்டுடுறேன். அதில் பியூட்டி அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்க அந்த கலாபவன் ஷாஜான் தான். அவருடைய ஆற்றாமை, கோபம், முடியாத விஷயம், பல பிரச்சனைகள் இருக்கும் அவருக்கு. அதை ஒவ்வொரு சீன்லேயும் படம் முழுக்க மனுஷன் நடிச்சிருப்பான் பாருங்கள். படம் முழுக்க அவர் தான் வாழ்ந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த கதாநாயகி நடிப்பலாம். அவர் தான் படம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய ஹீரோ அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான். ஏன் பண்ணாங்க, என்ன நடந்தது, எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். என்ன படம் வந்து லோ பட்ஜெட் மூவி போல இருக்குது. ரொம்ப அமெச்சூராக சில விஷயங்கள்லாம் இருக்கும், அப்போ ரிப்பீட்டட் சீன்ஸ் மாதிரி இருக்கும். செலவு படத்தில் பண்ணவே இல்லை. பொதுவாக மலையாள படத்தில் பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க, பட் இந்த படத்தில் அதில் கூட செலவு பண்ணலைங்கிறது படத்தில் மேக்கிங்கில் நல்லா தெரியும் நமக்கு. படம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் பீட் ஒரு மாதிரியாக இருக்கும் படம், ட்ராமா தனமாக சில மூணு சீன்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் மீறி ஒரு த்ரில்லரை நீங்கள் பார்த்த அனுபவம் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும். படத்துக்கான மியூசிக் அதெல்லாம் ரொம்ப நார்மலான மியூசிக் தான், பெரிய ஹைஃபை ஃபோட்டோகிராஃபி ஹைஃபை மியூசிக்கு அப்படியே மிரட்டுற மியூசிக் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு நார்மலான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட நார்மலான படம். ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் தான் அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம், ஃபாரஸ்ட் இருக்கும் போய் காட்டும் அங்கே தான் நான் புதைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. என்டையர் மீடியா உள்ளே வந்துடும் கூடவே, ஊர் மக்கள். அது இல்லாமல் கம்யூனிஸ்ட் பிரச்சனை வேறு ஒரு பக்கம், அவனுக்கும் அந்த கம்யூனிஸ்ட்டுக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏற்கனவே பிரச்சனை நடக்கும். அவங்க பண்ணுற ப்ராப்ளம், அந்த பள்ளத்தை நோண்டும் போது பாடி எடுக்கும்போது நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகள், பாடி அங்கே இருந்ததா, ஒரு பாடி இருந்ததா, எத்தனை பாடி இருந்தது, இவங்க சொல்கிற பாடி அதில் இருந்து என்னென்ன பல கேள்விகள் இருக்குது. அதில் எதை சொன்னாலும் நான் லைட்டாக லீக் அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்களே பாருங்கள், படம் வந்து ஒரு நல்ல த்ரில்லரை பார்த்த அனுபவம். இனி உத்தரம் படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏற்படும். ஆஸ் ஐ டோல்ட் யூ, சின்ன சின்ன மீறல்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த லோ பட்ஜெட் உண்டான ஃபீலிங் இருக்கும், ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படி பார்க்கலாம். படத்தினுடைய கிளைமாக்ஸ் என்ன தெரியுங்களா, படத்தோட நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் அதில். இது என்ன நடக்க போதும் ஒவ்வொருத்தரும் யூகிக்க முடியும் அந்த படத்தில். ரெகுலராக நீங்கள் படம் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா இது அடுத்த சீன் இதுவாக தான் இருக்கும், இந்த அம்மா இது தான் சொல்லுது, அடுத்த சீன் இது வரப்போகுது அப்படிங்கிறத ரெகுலராக சினிமா பார்க்குறவங்களால யூகிக்க முடியும். இதுதான் படத்தினோட நெகட்டிவ். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ், ஒரு நல்ல த்ரில்லரை பார்த்த ஃபீல் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஏற்படும். ஜி ஃபைவ்ல வந்திருக்கிற இனி உத்தரம்ன்ற இந்த மலையாள படத்தை க்ரைம் த்ரில்லர் ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு முறை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். டில் தென் சீ யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.